அங்க இருக்கிற நம்ம அண்ணன் தான் அர்ஜுன் சம்பத்து, நம்ம அண்ணன் ஆனா லைட்ட மெண்டல், நம்ம சொந்த அண்ணன், நம்ம கூட பிறந்தவன், நம்ம பெரியப்பா மகன் ஆனா லைட்ட மெண்டல். எங்க அண்ணன் இந்த சொன்னாங்க, எங்க சிந்திலாங்க பொன்ராதாகிருஷ்ணன் இருக்காரு, தமிழிசேக்கா இருக்காங்க, அப்படி இருந்தும் கன்னியாகுமரி மக்களுக்கு இவ்வளவு சாகரமானவளை பாதிப்பா, அவரும் நம்ம அண்ணன் தான், அவரும் லைட்டா மெண்டல், சொந்த அண்ணன் தான். என்ன செய்யறது, ஒரு வீட்டுல அஞ்சு பிள்ளைய பெத்திருக்கிறாங்க, ஆத்தா நாலு பிள்ளைய நல்லா இருக்கு, ஒரு பிள்ளை ஊரால் ஒரு சோப் மாதிரி கேப் மாதிரியே தெரியுது, அது மூத்தானா போயிட்டா, என்ன பண்ணுது போய் தொடையுன்னு சொல்லி தம்பிங்க நாங்க வந்துட்டோம். இவங்க வந்துகிட்டு முருகன் கருப்பா இருக்கணும்னு திட்டாங்க, முருகன் கருப்பாயிட்டாரு, கருப்பானது பிரச்சனை இல்ல, அவனுக்கு பூணூல் இல்ல, முருகனுக்கு பூணூல் இல்ல, பதறாங்க. நீ முருகனை மட்டும் தானே பார்த்த, இன்னும் அடுத்த கண்ணை வர போறா, அடுத்த கொட்டலை வர போறா, மாரியம்மா காளியம்மா எல்லா வரிசையா வர போறா. நீங்க கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்றாங்க, அவர்கள் மிஷனரிகள், அவர்களுக்கு வந்து மிஷனரிகள், அவர்களுக்கு அதிகமாக வெளிநாட்டு காசு வருது, அதனால தான் அவங்க சாகர்மாலா திட்டத்தை எடுக்கிறாங்க. ஆனா அயோக்கிய பயிர இந்த கார்பரேட் நிறுவனம் தான் இந்த சாகர்மாலாவே கொண்டு வருது, இந்த கிறிஸ்டியன் அமைப்புகள் தான் கொண்டே வருது. ஆனா இந்த மக்கள் இருக்கிறாங்க, இங்க கிறிஸ்டியன் இவன் ஆளுதான் கிறிஸ்டியனு, பேர் தான் ஜோசப், பேர் தான் சேவியர், ஆனால் கலாச்சாரத்தால் பண்பாட்டால் அவன் தூய தமிழன், தூய தமிழன். மீனவர்கள், மீனவர்கள் கிடையாதுடா, அவன் தொழில் மீன்பிடிக்க கிடையாதா, உலகத்தின் அத்தனை நாடுகளுக்கும் முத்துக்களையும் பவளங்களையும் ஏற்றுமதி செய்த உலகின் வாலிபண்டா எங்கள் மீனவன், எங்கள் பாட்டன், காட்டை எதிர்த்து கடலை கிடைத்த வடிவளம் நின்ற பாண்டியனின் வாரிசுல தான் இந்த மீனவர்கள், உலகின் பூமத்திய ரேகின் மைய கோட்டு வரை சென்றவர்கள், ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்வர்கள் மீனவர்கள். கடலுக்கு சென்று மீன்களை பிடித்தால் மீன்கள் மீனவர்களுக்கு உணவு, கரை திரும்பாவிட்டால் மீன்களுக்கு மீனவர்களை உணவு என்ற வைரமுத்து கவிதை, வைரமுத்து வார்த்தைகள் போல எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரம் இன்று சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே சிங்கள கடல், இந்த இடத்திலே விடுதலை புலிகளின் கப்பல் வருகிறது, இந்த இடத்திலே விடுதலை புலிகளின் ஆயுத கப்பல் வருகிறது என்று காட்டிக் கொடுக்க தெரிந்த இந்திய ரேடாருக்கு, செயற்கை கொடுக்க இந்திய கடற்படைக்கு, தன் நாட்டு மீனவன் இந்த இடத்தை மீன் பிடிக்கிறான் என்று தெரியுமா, தெரியாதா? தெரியும் என்றால் ஏன் காப்பாத்துல, உன் உயிர் அவனுக்கு தேவையில்லை. ஆனா நீ என்ன பண்ணுவ, திமுக மீனவர் சங்கம், அதிமுக மீனவர் சங்கம், பிஜேபி மீனவர் சங்கம், காங்கிரஸ் மீனவர் சங்கம், மீனவர் சாதி சங்கம், மீனவர் சேனை எல்லாம் நீ வைப்ப, வச்சு என்ன பண்ணுவ, அவனுக்கு வாக்க போடுவ, அவன் உனக்கு வாக்கரிசை போடுவான். இதுக்கு ஒரே வழி நெய்தல் படை கட்டுவேன் என்று சொல்ற சீமானின் கரம் பிடிப்பது, தல வேற வழியே கிடையாது, உனக்கு வழியே கிடையாது. எனக்கு சொந்தக்காரன் இருக்கா, எங்க சொந்தக்காரங்க மீன் பிடிக்கிறாங்க தூத்துக்குடியில, அவங்க சொல்றாங்க, நாங்க சொன்னப்ப நெய்தல் படையும் கட்டுவன் சொன்னப்ப எல்லாம் கிண்டல் பண்ண, அது எப்படி சாத்தியம், அது எப்படி சீமான் கட்டுவார்னா, நாங்க சொன்னதை நீயா நானா என்ற ஒரு நிகழ்ச்சியில, விஜய் நீயா நானா நிகழ்ச்சியில, ஒரு தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு சித்தப்பா ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமில, எங்களுக்கு ஒரு எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, எங்களுக்கு ஒரே வழி எங்க பிரச்சனை தீர்க்கணும்னா, அதுக்கு மீனவர் படை கட்டணும், அதுக்கு நெய்தல் படையும் பேர் வைக்கணும்னு அவர் சொல்றாரு. இந்த தத்துவம் பரவி இருக்கிறது, என்னுடைய மதிவானன் சொன்னது போல, நெய்தல் படைக்கு யார வச்சு கட்டுவோம், மீன வச்சு கட்டுவோம், யார வச்சு பயிற்சி கொடுப்போம் கேட்கிறான், பயிற்சி நாங்க எது கொடுக்கிறோம், இந்திய ராணுவத்துல எங்க அண்ணன் சீமானுடைய தம்பிகள் 2000 பேர் இருக்கான், அவன் அத்தனை பேரும் சீமான் ஆட்சிக்கு அதிகாரத்தை வருவாங்க, 18 வருவான், அவனை வச்சு பயிற்சி கொடுப்பான்.